கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த புதிய ஏற்பாட்டின் உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய கட்டளைகள் இங்கே இயேசு கிறிஸ்து மலையில் இருந்து மலையில் ஏறி அவர் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள். இது பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளைப் போல இல்லாதபடிக்கு இது பூரணமான நிறைவான ஒரு உபதேசங்களாக கட்டளைகளாக இவைகள் காணப்படுகிறது. இதை நாம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்தில் நாம் கடந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு காரியங்களாக கற்றுக்கொண்டு வந்தோம். மத்தேயு 5 ஒரு 3 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் கற்றுக்கொண்டோம். யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பித்து 9 பாக்கியங்களை குறித்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இரண்டாவதாக, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்களுக்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகளே அங்கே உப்பாக வெளிச்சமாக காணப்படுகிறார்கள். இன்னும் கூட அவர் வேதபாரகர் பரிசேய நீதிகளை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கும்படிக்கு அவர் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை அங்கே 3வது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து மத்தேயு 6வது அதிகாரத்திலும் அதை போல ஒரு 3 பகுதிகளாக பிரித்து நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் முதல் பகுதி 3 நீதி கிரியைகள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். தர்மம் செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது, உபவாசிக்கும் போது என்று சொல்லி 3 காரியங்கள் மாயக்காரரை போல எல்லாரும் காணும்படிக்கு செய்யாமல் நம்முடைய தேவனுக்கு தெரியும்படிக்கு நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த 3 நீதிக்கிரியைகளை குறித்து கற்றுக்கொண்டோம். அந்த நீதிக்கிரியைகளிலே ஜபத்தை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்கிறதற்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஜெபம், அவருடைய சித்தம் செய்யப்படுவதற்கான ஒரு ஜெபம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு அன்றன்றைக்கு தருகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு ஜெபம். நாம் சோதனையிலிருந்து பிழைத்து கொள்ளும்படிக்கு அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம், அவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்று சொல்லி நாம் அதில் பல பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டோம். அதே போல 2வது பகுதியாக பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயமும் இருக்கும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டோம். நம்முடைய பொக்கிஷம் இந்த பூமியிலே சேர்த்து வைக்காதபடிக்கு பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற காரியத்தை கற்றுக்கொண்டோம். நான் தொடர்ந்து 3வது பகுதியாக கவலைப்படாதிருக்கும்படிக்கு 3 முறை இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாய் அந்த பகுதிகளிலே கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், நாளைக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அவர்கள் பட்சிகளை, வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளுக்கு பரமபிதா போஷிப்பிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதே போல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அங்கே சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் முடித்திருந்ததில்லை என்று சொல்லி நாம் கவலைப்படாமல் இருக்கும்படிக்கு கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்றைக்கு மத்தேயு 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற காரியங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு இதையும் ஒரு 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு நாம் ஆராய்ந்து பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அதில் முதல் பகுதியாக, குற்றவாளிகளாக மற்றவர்களை தீர்க்காதிருங்கள்
என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் குற்றவாளிகள், அவங்க தப்பு பண்ணாங்க என்று சொல்லி மற்றவருடைய குற்றங்களை நாம் சொல்லி சொல்லி அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருக்கும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, கொடுக்கிற காரியத்தை கேளுங்கள், கொடுக்கப்படும், நீங்களும் கொடுங்கள். கொடுங்கள் என்கிற காரியத்தை கொடுக்கப்படும், நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற தலைப்பில் அங்கே கொடுக்கிற காரியங்களை குறித்து நாம் அங்கே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஏற்கனவே மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசி பகுதியாக மலைப்பிரசங்கத்தில் அவர் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இவ்வளவு வசனங்களை கேட்டோம், வசனங்களை கேட்டவர்கள் அதன்படி நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் கட்டாயமாய் சொல்லியிருக்கிறார். கனி கொடாதபடிக்கு வாழ முடியாது. வாழ்வது கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழ்ந்து இந்த தேவனுடைய காரியங்களில் இருக்கிற நன்மைகளை, பரலோகத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்க வேண்டும். எனவே இந்த மூன்று பகுதிகளை இந்த நாளிலே, முதலாவதாக குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. குற்றவாளிகளாக நாம் தீர்க்காதிருக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 7வது அதிகாரத்தில், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். எனவே நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி மற்றவர்களை எளிதாய் தீர்க்கிற காரியத்தை நாம் நிச்சயமாக அதை விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தப்பு பண்ணிட்ட, நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்லப்படும், நீங்கள் நம்ம குற்றவாளின்னு சொல்லி தேவன் நம்மளை தீர்க்காமல் இருக்கணும்னா நம்ம மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்லி தீர்க்காது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நினைப்போம், மற்றவங்க செஞ்ச தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லி சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அதை தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகளை அவர் எப்படி செய்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோவான் சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் ஒரு பாவியான ஸ்திரியை இவள் கையும் களவுமாய் பிடிப்பட்டாள் என்று சொல்லி எல்லாரும் பிடித்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக விட்டு, இவள் பாவியான ஸ்திரீ, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனவே கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவர்களை கேட்டார்கள் சொன்னது. அவரோ பேசாதபடிக்கு அமைதியாக இருந்தார். அப்பொழுது அவர் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தபடியினாலே அவர் சொன்னார். அங்கே சொல்ல யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஆமாம், இவள் பண்ணினது குற்றம்தான். அது குற்றம் இல்லை என்று சொல்லி சொல்லல. ஆனால் இந்த குற்றத்துக்கு இப்போ என்ன பண்ணுறது? கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்போ கல்லெறிந்து கொள்ளணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அவர் சொல்லிய, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். நம்மிடத்தில் குற்றம் உண்டாகாமல் இருக்கும்படிக்காக, நம்முடைய குற்றம் இது மரணம் என்று சொல்லி தீர்க்கப்படாமல் இருக்கும்படிக்காக,
நீ செய்த பாவத்திற்கு நீர் சாகதான் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து தப்புபடிக்காக நாம் மற்றவர்களை குற்றவாளி நீ சாக வேண்டும் என்று சொல்லி சொல்லாதிருப்போமாக. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், உங்கள்கிட்ட பாவம் இருக்கும் பொழுது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருங்கள். நம்மிடத்தில் பாவம் இருக்கும் பொழுது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதீர்கள். அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாளிலே குற்றவாளியாக தீர்க்காதிருப்பது எப்படி? எப்படி குற்றவாளி? இந்த உலகத்தில் எல்லாரும் எளிதாய் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி சொல்லிவிடுகிறார்கள். அவனுக்கு இது வேண்டியது தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோ பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லை முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே வந்தார். அவர் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியே அவர் ஒவ்வொரு இடமாக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேத வசனங்களில் அநேக கட்டளைகள் உண்டு. அந்த கட்டளைகளை மீறுவது குற்றம், பாவம். அந்த பாவத்திற்கு குற்றத்திற்கு ஹல்லேலூயா நிச்சயமாய் தண்டனை உண்டு. இப்படிப்பட்ட தண்டனை இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது? நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி மற்றவர்களை தீர்க்காதிருக்கும்படிக்கு நாம் இந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து மத்தேயு 12 அதிகாரத்தில் அவர் ஒரு ஜப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 12:11 வசனத்தில் வாசிக்கிறார், அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஒருவன் ஒரு கடினமான சூழ்நிலையிலே அவன் விழுந்துவிடும் பொழுது, அவன் பாடுபடுகிற நேரத்தில் அவன் குற்றம் செய்தவன் என்று சொல்லி அவனை, நீ இப்படி குற்றம் செய்தபடினால்தான் உனக்கு இப்படி ஆயிற்று என்று சொல்லி சொல்வதோ, அல்லது கஷ்டத்திற்குள்ள இருக்கிற மனிதனை கரம் பிடித்து தூக்கி விடுவதோ, எது நியாயம்? ஹல்லேலூயா. அங்கே ஓய்வு நாளிலே ஒருவன் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஓய்வு நாளில் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி வேலை செய்யக்கூடாது. சொஸ்தமாக்குவது ஒரு வேலை என்று சொல்லி மனிதர்கள் நியமித்து கொண்டார்கள். வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் மனிதர்கள் சொல்லி கொண்டாங்க, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குனா அது பாவம். ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்பது ஒரு சட்டமாய் காணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார் 12 ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாய் விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நாம் ஒருவன் கஷ்டப்படும் பொழுது அவன் குற்றவாளி என்று சொல்லி அவனை தீர்க்காதபடிக்கு, அவனுடைய கஷ்டங்கள் படுகிற சூழ்நிலையிலே நீ செய்த பாவத்தினால்தான் நீ இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி தீர்க்காதபடிக்கு, அந்த ஓய்வு நாளாய் காணப்பட்டாலும், அந்த உதவி செய்வதிலே அநேக காரியங்கள் தடையாய் காணப்பட்டாலும், அந்த தடையை எல்லாம் மீறி நன்மை செய்வதுதான் நியாயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சொல்லலாம், ஒருவன் இப்படி ஆய் குழியில் விழுந்து விட்டான், நீ செய்த பாவத்தினால தான் நீ இப்படி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் பேசலாம். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நீ இந்தந்த பாவத்தை செஞ்சனால தான் நீ இப்படி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்படி குற்றப்படுத்துவது அல்ல, அவனுக்கு நன்மை செய்வதே நியாயம். நன்மை செய்வதுதான் நியாயம். அது எந்த கட்டளையை மீறுகிறதா இருந்தாலும் நன்மை செய்வது நியாயமாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு குழியில் விழுந்தவனை தூக்கி விடுங்கள். ஹல்லேலூயா. அவனை குற்றப்படுத்தாதிருப்போமாக.
ஒருவேளை சொல்லலாம் சூம்பின கையுடையவன். அவன் பிறந்த பொழுதே சூம்பின கையுடையவனாய் அவன் ஒருவேளை பிறந்திருக்கலாம். அவன் பிறந்ததற்கு காரணமே அவருடைய சாபமாக இருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் நன்மை செய்வதற்கு கூடுமான காரியங்களிலே நன்மை செய்வதுதான் நியாயம் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் கற்றுக்கொள்வோமாக. குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதபடிக்கு நன்மை செய்வோமாக. நாம் நன்மை செய்வதால் நமக்கு நன்மை செய்யப்படும். இயேசு அந்த நேரத்தில் அந்த மனுஷனை நோக்கி அவன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆனால் அங்கிருந்த பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவர்கள் இயேசுவை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிறார்கள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து செய்த நன்மைக்கு அவர் குற்றவாளி, அவர் சாக வேண்டும் என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்கு ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா! இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி நாம் குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருப்போமாக. இயேசு கிறிஸ்து நன்மை செய்ததற்காக அவரை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்தார்கள். நாம் ஐயோ, நான் இந்த சட்டத்தை மீறிவிடக்கூடாதே என்பதற்காக நாம் ஒருவருக்கு நன்மை செய்யாதபடிக்கு விட்டுவிட வேண்டாம். நாம் வேதத்திலே தொடர்ந்து வாசிக்கிறோம், நியாயம் சொல்ல வேண்டாம், நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம். லூக்கா 13:4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. சீலோவாம் என்கிற ஒரு குளத்து பக்கத்தில் இருந்த ஒரு கோபுரம் இடிந்து விழுந்து, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இடிந்து விழுந்து 18 பேரை கொன்று போட்டது. அவர் சொல்லுகிறார், தொடர் எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான பிள்ளைகளே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லுவதற்கு நாம் அவசரப்பட வேண்டாம். ஹல்லேலூயா! நீங்கள் செஞ்ச தப்பு தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டுற வேண்டாம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சொல்லி அப்படி அல்ல, நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படி கெட்டு போவீர்கள். நாமும் அவர்களை பார்த்தாயிலும், அவர்களுக்கு குற்றம் இருக்கலாம், அதை பார்த்தாயிலும் மனம் திரும்பாமல் போவோமானால், இதை பார்த்தாயிலும் ஐயோ அவங்க இப்படி தப்பு பண்ணினால அவங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்து மனம் திரும்புவதற்கு பதிலாக, நீ குற்றம் பண்ணின அதனால தான் நீ இப்படி கெட்டு போயிட்டேன்னு சொல்லி கொண்டிருப்பதில் ஆசைப்பட வேண்டாம். ஒருவேளை ஒருத்தர் செய்த பாவத்தினால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க, அது பொய் அல்ல. ஹல்லேலூயா! ஆனால் நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை பார்த்தாகிலும் நாம் மனம் திரும்ப வேண்டுமே ஒழிய, நாம் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலக வேண்டுமே ஒழிய, நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்து கொண்டிருக்க வேண்டாம். நியாயம் தீர்க்க வேண்டாம். அவங்க அப்படி தப்பு பண்ணனால தான் அவங்க கஷ்டம் வந்துச்சு, அவங்க அப்படி தப்பு பண்ணனால தான் அந்த கோபுரம் இடிஞ்சு அவங்க மேலே விழுந்துச்சு, இப்படிலாம் சொல்லி நாம் குற்றப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா! நாம் நன்மை செய்வதற்கு பார்ப்போமாக. ஒருவேளை ஒருவர் பாவத்தில் கஷ்டப்பட்டு அவர்கள் சிக்கி கொண்டு தவிக்கிறார்களா இருப்பார்களானால், ஒரு ஆட்டை தூக்கி விடுகிறது போல அவர்களை நாம் தூக்கிவிட வேண்டுமே ஒழிய குற்றப்படுத்தாதிருப்போமாக. ஹல்லேலூயா! அவர்களை தூக்கிவிட வேண்டும். அவர்கள் விழுந்தார்கள், அதிலிருந்து நாம் தூக்கிவிட வேண்டுமே ஒழிய அவர்களை குற்றப்படுத்துவது நம்முடைய காரியம் அல்ல. ஹல்லேலூயா! இந்த உலகத்திலே அநேகர் நல்லவர்கள் என்று சொல்லி தங்களை நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்கள். நான் நல்லவன், நீ வந்து பாவி என்று சொல்லி தீர்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு குருடனாய் பிறந்தவன், அவனை பார்த்து அவன் பார்வையடைவதற்கு அவனை சொஸ்தமாக்கினார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டான். ஆனால் அவன் பிறவி குருடன் கண்களை திறந்தது அந்த ஊரில் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் அவனை கூப்பிட்டு, யார் உன்னை திறந்தா, யார் உன் கண்ணை திறந்தா, யார் உன் கண்ணை திறந்தா? அதுவும் ஒரு ஓய்வு நாளில் செஞ்சிட்டார்.
அந்த சூமில கையுடையவனை கைய கரத்தை சரியாக்கினதும் ஒரு ஓய்வு நாளில் தான். அதனால் அவங்களுக்கு கோபம். இங்கேயே அதே போல் செஞ்சார். அதனால் அவங்கெல்லாம் கோபப்பட்டு, இது யார் யார் செஞ்சா அவன் எனக்கு தெரியாது, என்னை பார்த்தவர் கண்ணு சொஸ்தமாகி நீ குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி சொன்னார், நான் போய் கழுவுனேன் சொஸ்தம் கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கோபப்பட்டு, நீ உன்னை சொஸ்தமாக்கினவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த குருடன் வந்து பேசின வார்த்தையை தான் நான் யோவான் சுவிசேஷகம் சுவிசேஷம் 32:32 நாம் வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அப்பொழுது அவனுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருந்த அந்த வேத பாரகர் பரிசேயர் அவர் சொல்ல, அப்பொழுது அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்து நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி போட்டார்கள். ஹல்லேலூயா. இவன் பாவம் செஞ்சவன், இவன் வேண்டாம், இவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, புறம் ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க குற்றப்படுத்துகிறார்கள், அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அங்கே சூமின கையுடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார், ஆனால் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். இங்கே அந்த மனிதன் அங்கே இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லி சொன்னபடியினாலே அவனை இன்றைக்கு புறம்பே தள்ளி போட்டார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இவன் பாவம் இல்லை, இப்ப பாவம் குற்றம் இல்லாதவனாய் மாறிவிட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறான், அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வேதபாரகர் அந்த பரிசேயரோ அவரை குற்றவாளி என்று சொல்லி, பிறந்ததிலிருந்து பாவம் பாவத்தில் பிறந்தவன் என்று சொல்லி அவனை ஊரை விட்டே தள்ளிவிட்டார்கள். இப்படி நாம் குற்றப்படுத்த வேண்டாம், தள்ளிவிட வேண்டாம். ஹல்லேலூயா. குற்றப்படுத்தாது. அங்கே ஒரு நாளிலே அது ஒரு ஸ்திரியை பிடித்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்து இவர் சாக வேண்டும். இங்கே ஒரு மனிதனை பிடித்து கொண்டு அவனை ஊரை விட்டு தள்ளி வைத்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி குற்றப்படுத்தாதிருப்போமாக. ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதிருப்போமாக. செய்த காரியங்களிலே தவறுகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடாதிருப்போமாக. ஹல்லேலூயா. வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடாதிருப்போமாக. இந்த வேதத்தில் எல்லா கட்டளைகளையும் விட பெரிதான கட்டளை, இரண்டு கட்டளை உண்டு. ஹல்லேலூயா. இரண்டு கட்டளைகள் பிரதான கட்டளைகள். மார்க்கு 12:29-31 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு குருவது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இந்த காரியங்களை செய்வோமானால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமாகிய காரியத்தை நாம் செய்வோமானால், ஒன்று கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி, இன்னொன்று மற்றவர்களை நோக்கி. கர்த்தரை நோக்கியும் அன்பு கூறுவது, மற்றவர்களை நோக்கியும் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் செய்வோமானால் இதைவிட பெரிதான ஒரு கற்பனை இல்லை. ஹல்லேலூயா. முதல் கற்பனை, கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த கற்பனைக்கு உட்பட்ட ஒரு கற்பனை, மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒருவேளை சொல்லுவாங்க, நாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அன்பாக இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸு செய்கிறது போல செய்யணுமே. ஹல்லேலூயா. இல்லைங்க, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதற்கு உட்பட்ட கட்டளை தான் ரெண்டாவது கட்டளை, மற்றவங்ககிட்ட அன்பாக இருப்பது.
இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறாரோ அப்படி நாம் உதவி செய்ய வேண்டும், தூக்கிவிட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படி இந்த இரண்டு பிரதான கற்பனைகள், இந்த கற்பனைக்கு உட்பட்டு செய்கிற காரியமாய் நம்முடைய காரியங்கள் அமைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கற்பனையை நாம் தெரிந்து கொள்ளாதபடிக்கு, புரிந்து கொள்ளாதபடிக்கு, நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பதற்கு முற்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பெரிய கற்பனை என்று சொல்லி சொல்லுகிற அந்த அன்பின் கற்பனையை வைத்து கொண்டு அவர் பேசுகிறதை நாம் இங்கே மத்தேயு 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது உண்மைதான். ஆனால் பயிரை போகிற வழியில் இருக்கிற பயிரை எடுத்து தின்னக்கூடாது அப்படிங்கிறது இது தேவனுடைய கட்டளை அல்ல. ஹல்லேலூயா. இது இவர்கள் ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்பதற்கு இவர்கள் கொடுத்து கொண்ட அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி தான் நாம் அநேக நேரங்களிலே தேவனுடைய அன்பின் கட்டளையை நாம் உணராதபடிக்கு அந்த பெரிய கற்பனையை, எல்லாவற்றையும் இதைவிட பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை, அந்த கற்பனைக்கு உட்பட்டதான் மற்ற கற்பனைகள் எல்லாம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனை தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கற்பனைக்கு மேலான ஒரு கற்பனை உண்டு, அது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. எனவேதான் இயேசு சொல்கிறார், உங்களில் யார் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற குற்றத்தை உணராதபடிக்கு மற்றவர்களை மாத்திரம் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பதற்கு விரும்ப வேண்டாம். அப்படிப்பட்ட ஆசையே வேண்டாம். அதை விட்டு விடுவோம். அதற்கு பதிலாக மற்றவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து, ஐயோ இந்த பாவத்தினாலே இவ்வளவு பாடுகள் இருக்கிறதே என்று சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 12வது அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கிறோம், பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அருமையான பிள்ளைகளே, மற்றவர்கள் மேல் இரக்கமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நாம் அடிக்கடி சீக்கிரமாய் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி, அவருடைய காரியங்களை நீ இப்படி செஞ்சனால தான் உனக்கு இப்படி ஆச்சு என்று சொல்லி குற்றப்படுத்துகிறதற்கு விரைந்து வருகிற இந்த காரியத்தில் ஹல்லேலூயா கவனமுள்ளவர்களாக இருப்பமாக. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பலி செலுத்த வேண்டியது உண்மைதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆனால் அதை காட்டிலும் அன்பு பெரிய கற்பனை. ஹல்லேலூயா. இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்கள் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயிரை எடுத்து சாப்பிட்டா, நீ ஓய்வு நாள் கட்டளையை மீறினாய் என்று சொல்லி ஹல்லேலூயா அவனை குற்றப்படுத்துவார்களோ? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். அதே போல யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம், மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாயிருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் எனவே நாம் சரியான தீர்ப்பு செய்வோமாக, இரக்கத்தின்படி தீர்ப்பு செய்வோமாக. குழியில் விழுந்திருக்கிற ஆட்டை தூக்கி விடுவதுதான் நியாயம் என்று சொல்லி நாம் தீர்ப்பு செய்வோமாக. நாம் வேதனைக்குள்ளாக இருக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் நியாயம் என்று சொல்லி அதற்கேற்ற நன்மைகளை செய்வோமாக. ஒருவன் தன்னுடைய பாவத்தினாலே அழிந்து போனால், நீ பாவத்தினால் அழிந்தாய் என்று சொல்லி தீர்ப்பு செய்யாதபடிக்கு அதை பார்த்து நாம் மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்க வேண்டாம். ஒருவேளை நாம் நீங்கள் நினைக்கலாம், அப்படினா தப்பு செஞ்சதை தப்புன்னு சொல்லி சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் நிச்சயமாக நியாயத்தை புரட்டக்கூடாது.
ஏசாயா 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, நாம் பாவத்தை பாவமில்லை என்றும் குற்றத்தை குற்றமில்லை என்றும் நல்லதை தீமை என்றும் தீமையை நல்லது என்று சொல்லி மாற்றி பேசுவோமானால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 16:19 வாசிக்கிறோம், நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சியம் பண்ணாமலும், இவன் எனக்கு வேண்டியவன் அப்படிங்கிறதுக்காக அவன் செஞ்ச தப்ப தப்பு இல்லைன்ட்டும், இவன் எனக்கு எதிரி அதனால் அவன் செஞ்ச தப்ப அது தப்புன்னு சொல்லியும் அல்லது அவன் செஞ்ச நல்லதை தப்பு என்று சொல்லியும் நாம் மாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். முகத்தாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் லஞ்சம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் லஞ்சம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நியாயத்தை புரட்டக்கூடாது, நியாயத்தை தாறுமாறாய் மாற்றக்கூடாது. லேபியராகவும் 19:15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகத்தாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நாம் நியாயம் தீர்ப்பது நியாயமாக தான் செய்யணும். பாவம் பாவம் தான், லஞ்சம் வாங்கினா தப்பு தான், முகத்தை பார்த்து நியாயம் தீர்ப்பது நியாய தவறு தான், அது எல்லாம் சரிதான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த பாவியான ஸ்திரீயை அவர் விட்டுவிடும் பொழுது அவர் ஒரு முறை கூட அவள் செய்தது சரி என்று சொல்லி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பாவம் செய்ததை பாவம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை. நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து கொள்வோமாக. நாம் சிறிய தவறு செய்தாலும் நாம் மற்றவருடைய தவறை நாம் உணர்ந்து ஐயோ நானும் பாவிதானே என்று சொல்லி உணர்ந்து கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்து நீ அழிந்தாய், நீ செத்தாய், நீ செத்துட்டா நல்லது என்று சொல்லி சொல்லுகிற காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி போவதாக. யோவான் சுவிசேஷம் 8:11 இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ இயேசு கிட்டத்தில் சொல்ல இயேசு கிறிஸ்து கேட்குறாரு ஸ்திரீகிட்ட, எல்லாரும் கல்லறிய வந்தாங்களே அவங்களாம் எங்க, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தனும் கல்லறியலையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நாம் மற்றவர்களை மன்னிப்போமாக. மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னித்து அவர்களை விட்டுவிடுவோமாக. மற்றவருடைய குற்றங்களை குற்றம் இல்லை என்று சொல்லி சொல்லவில்லை. குற்றம் குற்றமே, நீ அநீதி எல்லாம் அநீதிதான், அநியாயம் எல்லாம் அநியாயம்தான். ஹல்லேலூயா. ஆனால் மன்னிப்போமாக, அவர்கள் மேல் அன்பு காண்பிப்போமாக, அவர்களை குழியிலிருந்து வெளியே இழுத்து விடுவதற்காக நாம் நன்மை செய்வோமாக. கர்த்ததாமே நமக்கும் அதே போல நன்மை செய்து நம்முடைய குற்றங்களையும் அவர் மன்னிப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.